ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் தொடர்ந்து பேக் டு பேக் டு பேக். நமக்கு ஒரு அஞ்சு நாள் புதன் வியாழன் வெள்ளி சனி திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் லைனாக வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு செவ்வா புதன் ரெண்டு நாள் எந்த டிஸ்ட்ரிக்ஸும் வரலை. ஸோ வந்து இப்போது மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காத்துட்ருக்கீங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி பேக் டு பேக் வரும், ஆனால் எப்போ வரும் என்னிலேருந்து வருங்கிறது மட்டும் தெரியாமல் இருக்குது. அதுக்காக தான் நம்ம ஆடியோ கிடைக்க ஆடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். இந்த வாரம் வருமா அடுத்த வாரம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விட்டாங்கன்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி விட்டுட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா இவங்க ஒன்று ரெண்டு விட்டுட்டு பத்து நாள் கழித்து ஒன்று ரெண்டு அப்படின்னு விட்டுட்டு இருந்தால் தான் நமக்கு இதாகுது. ஸோ ஒரு அஞ்சு ஆறு டிஸ்ட்ரிக்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க கேப் விட்டு விட்டாலும் நமக்கு எப்படியும் தொடர்ந்து விட போகிறது இல்லை, அது நமக்கே தெரியும். அவ்வளோ ஆசை நம்ம ஏன் படுவானே, விடுறது விடுறாங்க கரெக்டாக ஒரு அஞ்சாறு டிஸ்ட்ரிக்டை விட்டுட்டு அப்புறம் ரெண்டு நாள் கேப் விட்டு திரும்ப விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ஸ் எப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மூணு ஆடியோ கிடச்சிருக்கு. ராணிப்பேட்டை, கடலூர், தேனி இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆடியோ கிடச்சிருக்கு. ஸோ வந்து ஆடியோ கிடைக்க நான் சேனல் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஆடியோஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ராணிப்பேட்டை ஆடியோ. ஹலோ, ஆ சொல்லுங்கள் சார். சார், ராணிப்பேட்டை ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ சார் வரும் சார்? ராணிப்பேட்டை ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ சார் வரும்? வந்துடும் சார், ரெடி ஆகிடும் சார். ரெடி ஆகிடுச்சு, வந்துடும், சீக்கிரத்தில் போட்டுருவாங்க சார். கரெக்டாக இன்னும் எவ்வளோ நாள் சார் ஆகும்? இல்லை இல்லை, நெக்ஸ்ட் வீக்லேயே கூட வர சான்சஸ் இருக்குது, வந்துடும் கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஸோ வந்துருன்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் வீக்லேயே கூட ரெடி ஆகிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து கரெக்டாக சொல்லலை, நெக்ஸ்ட் வீக்கில் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ராணிப்பேட்டையிலேருந்து நிறைய ஆடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், இந்த ஆடியோவில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு அடுத்த ஆடியோ நம்ம இந்த மாதிரி வந்துட்டு தேனியிலேருந்து ஒரு ஆடியோ இருக்குது, அதை ஃபஸ்ட்டு கேட்டு வந்துடுங்க. தேனிக்கு ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நீங்களும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க, ஒன் வீக்கில் வந்துருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆடியோவில். ஸோ இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது ரிசல்ட் வரதை பற்றி தான் நமக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்துட்டு கடலூர்லேருந்து ஒரு ஆடியோ இருக்கு, அதையும் கேட்டு வந்துருங்க. வணக்கம் சார். இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எப்போ சார் விடுவாங்க? கடலூர் டிஸ்ட்ரிக்ட். அந்த கடலூரில் கேளுங்க. இல்லை சார், அவங்களுக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்க. ரிங்கு தான் நேராக போய் கேளுங்க. இங்கே இங்கே அந்த மாவட்ட நிர்வாகம் தான் அது இது பண்ணுவாங்க. அப்படிங்களா? சரிங்க. ஸோ நம்ம நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கோம், அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். கடலூர்லேருந்து ஹெட் ஆஃபீஸ் சென்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ உங்கள் ஊர் டிஸ்ட்ரிக்டில் கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ ஆடியோ கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி நீங்களும் நிறைய வாட்டி ஹெட் ஆஃபீஸ் பண்ணி கேட்டிருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பதில் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஒரு வாரத்தில் வரும், இந்த வாரத்தில் வருங்கிற மாதிரி நமக்குலாம் ஆடியோஸ் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ஸ் ரிசல்ட்ஸ் எப்போ வந்தாலும் அடுத்த நிமிஷம் நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், ரிசல்ட் எப்போ வந்தாலும், நைட் வந்தாலும் காலையில் வந்தாலும். ஏன்னா இப்போ நான் லேட் நைட்டும் வருது, ஏர்லி மார்னிங்கும் ரிசல்ட்ஸ் வருது, எப்போ வேணால் வருது. ஸோ வந்து நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே தெரியும், உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு நாள் ஆகிடுச்சு, இப்போ வந்து திரும்ப வந்துட்டு வீக்கெண்டில் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் விட வாய்ப்புகள் இருக்குது, எப்பயுமே வீக்கெண்டில் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி விடுறாங்க என்ன விடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு எதாவது ஆடியோ கிடைச்சாலும் நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு எதாவது ஆடியோ கிடைச்சாலும் நம்ம சேனல் மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு மெயில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் பிசி இன்னோவேஷன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.